ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமாக பவுண்டரி சாக்லேட் வீட்டிலே செய்யலாம். இந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்து அதை உடச்சி அதில் உள்ள தண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பீஸ் தேங்காய் மட்டும் எடுக்க போகிறேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம். தேங்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய கருப்பு பாட்டு நீக்கிட்டு வெள்ளை பாட்டு அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டை அரைச்செடுத்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காயை கடாயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலர் ஒட்டுமே மாறக்கூடாது. இந்த அளவுக்கு வறுத்தெடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ பண்ணியிருக்கக்கூடியது டெசிகேட்டட் கோகனட். உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் டெசிகேட்டட் கோகனட் பவுடர் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மினர்ஸ் மில்க்கும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேப்புக்கு பிடிச்செடுத்துக்கலாம். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். நான் டார்க் சாக்லேட்டு கூட கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்டும் சேர்த்துக்க போகிறேன். டார்க் சாக்லேட் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கலாம். இன்னதான் அப்படியே வெளியே வச்சுருந்தீங்கன்னா கூட அது நல்லா காஞ்சிரும். நான் வெளியே வைக்காமல் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். சீக்கிரமாகவே காஞ்சி கிடச்சிது. ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து உண்மையிலே பவுண்டரி சாக்லேட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்லேயே இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.